கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம் அரங்கேறி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 7 ஆண்டுகள் ஆனாலும் இந்த சம்பவம் தொடர்பான பல விலகாத மர்மங்கள் இருக்கதான் செய்யுது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்பா பாத்தீங்கன்னா இந்த பங்களா, நான் இப்ப இருக்கிறது பங்களா வாசல்ல தான் இருக்கேன். இந்த பங்களால கொள்ளையர்கள் நம்ம எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த கேட் வழியா தான் போனாங்க. 22 கேட் இருக்கக்கூடிய இந்த கொடநாடு பங்களால எஸ்டேட்டுக்கு கொள்ளையர்கள் குறிப்பா இந்த கேட் வழியா ஏன் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேட் வழியா போனாதான் பங்களாவோட வலது பக்கத்தை ஈஸியா அடைஞ்சிட முடியும். இந்த அளவுக்கு கொள்ளையர்களுக்கு அந்த பங்களாவை பத்தி நுட்பமா தெரிஞ்சிருக்கு. கொள்ளையடிக்கும் போது பங்களால மின்சார துண்டிப்பு ஏற்பட்டது. கொள்ளையர்கள் உள்ள நுழையும் போது கரெக்டா மின்சார துண்டிப்பு ஏற்பட்டது. ஏன் உதகை மண்டலம் ஊட்டியில இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல மின்சார துண்டிப்பு ஏற்படுறது இயல்பு தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் இந்த இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது முதலமைச்சருடைய முகாம் அலுவலகமா செயல்பட்ட ஒரு பங்களா. அதனால ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இங்க இருந்து 18 கிலோமீட்டர் கோத்தகிரி சப்ஸ்டேஷன்ல இருந்து இங்க வரைக்கும் பூமிக்கு அடியில கேபிள் போட்டு மின்சாரம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால எந்த காலத்திலயுமே மின்சாரம் இருக்காத அளவுக்கு இந்த பங்களால ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது மின்சார துடிப்பு எப்படி ஏற்பட்டது அப்படின்றது இதுவரைக்கும் ஒரு விலகாத மர்மமா தான் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 33/11 kV அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மின்சாரம் இந்த பங்களாக்கு வருது. அப்படி அந்த அன்னைக்கு சம்பவம் நடங்கேறிய அன்று கூட எந்த தடையும் இல்லாம மின்சாரம் வந்ததாக மின்சார வாரிய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் மின்சார தடை எப்படி ஏற்பட்டது இதுவரைக்கும் அதற்கான விடை இல்லை. குறிப்பா பாத்தீங்கன்னா கோயம்பேடு பேருந்து நிலையம் உங்களுக்கு தெரியும். கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு பயன்படுத்துற ஒரு நாள் மின்சார அளவு இந்த பங்களாவுக்கு இந்த எஸ்டேட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இதை சுத்தி இருக்கிற சில கிராமங்களுக்கும் அது பயன்படுத்தப்படுது. அப்படி ஒரு பாதுகாப்பான சூழல்ல இருக்கக்கூடிய இந்த பங்களாவில் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டது தொடர்பான விசாரணையும் தற்போது வரை நடந்துட்டே தான் இருக்கு. சிபிசிஐடி போலீசார் தற்போது இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய இறுதி அறிக்கையில தான் இதற்கான விடை நமக்கு கிடைக்கும்.